உங்களுக்கு சொல்ல தெரியுமா? இந்த கேப்ப கம்பு சோளமா நீங்க கேட்க தெரியுமா? உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஆமா கேப்ப இல்ல இது உளுந்த பருப்பு. உளுந்த பருப்பு தோளை குடிக்க வேண்டியது நீங்க பதில் சொல்லணும். வண்டாரை வாழக்கூடிய வண்டமில்லாம எதிராளியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி முகமாத்த வரவேற்கிற பூமி இந்த பூமி. சரி, அப்ப இப்படி நீங்க வரவேற்பு என்பது எல்லாமே எப்படி கேக்குறீங்க? அதே வாங்கன்னு சொன்னேன், உங்களத்தை வாங்கட்டே. என்ன நீ வாங்க முடியுமா? கம்பு பிடிச்சிட்டா ஆம்பளை இல்லையா? அப்ப கம்பு பிடிச்சிட்டே இல்ல பிடிச்சிட்டே ஏன் கம்பு பிடிக்கிற?
உங்க கம்பை இப்ப பிடிச்சேன். கம்பு வந்து நாங்க காட்டுக்குள்ள காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது கொடிய மிருகங்கள் வந்துட்டா அடிச்சு வரதுக்காக கையில கம்பு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், ஒரு யானை வந்துச்சு வச்சுக்க, சரி, யானை எப்படி அடிச்சு வரட்டுவ? யானை வருதுண்டா, யானையை வந்து கம்ப பெரிய கம்பா எடுத்து அடிச்சு வரட்டினோம்னா ஓடிடும். யார் சொன்னது? ஆமா, யானை விரட்டி வச்சுக்க. யானையாகப்பட்டது விரட்டுச்சுனா, யானை விரட்டும் போது ராம ஆடு எந்த ஒரு ஜீவன் இருந்தாலும் வளைஞ்சு நெஞ்சு ஓடணும். ஏன் தெரியுமா? அப்படி யானையாகப்பட்டது நேர்மன்றத்துல வேகம் அதிகரிக்கும். நீ வளைஞ்சு வளைஞ்சு போனா அது உடம்பு வச்சு வளைச்சு வளைச்சு ஒன்று பிடிக்கிறது கலதாமதமாக பிடிக்க முடியாது, வெற்றி காண முடியாது. யானை விரட்ட துரத்தினா வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும். பாம்பு இருக்குல்ல, பாம்பு தோத்தம் நேரம் ஓடணும். பாம்பு நேரம் வராது, அது வளைச்சு வளைந்து வரும். அப்ப நீ தப்பிச்சுக்கலாம். இப்படி துரத்துறதையும் போறதையும் நேரம் இருக்கு தம்பி, காலம் இருக்கு. அதனால நீ எப்படி எப்படி போகணுன்ற வரம்பு இருக்குல்ல. உண்மைதான். சரி, உண்மைதான், எல்லாத்துக்கும் உண்மைதான். அதே நீங்க யாருன்னு கேட்டேன், மறுபடி அங்கேதான் வரேன். சரி, உனக்காக சொல்றேன், உனக்காக சொல்லுவா, ஊருக்காக சொல்லுவா, உனக்காக சொல்ல வேணாம், ஊருக்காக சொல்ல வேணாம். சரி, அப்ப கதையின் சாராம்சமா சொல்லுங்க. ஓ, கதையின் சாராம்சமா, நாரத மகரிஷி. நாரதரு, என்ன வேலையா வந்தைய? இங்கே கலசம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிற இடத்துல சந்தேகத்தை விடுறதுக்கு. அடா நாராயணா, பழி எம்எல்ஏ திங்கிறது இருக்க திருப்பத்தூர் திட்டம் கொடுத்த கதையா? ஏன்னா இருக்கிற பூரா பழி அடிச்சு பிடிச்சி போறது கிடைச்சு எம்எல்ஏ பழி அல்ல கலகம் இல்லையா? அப்ப என்ன கலகம்? நீங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணு போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பெயர் சண்டை. ஆமா, நான் பண்ண கலகம். சரி, இப்ப நாரத கழகம் நன்மையிலே முடிவு பண்ணுவார்கள். ஓ, நான் செய்வது நற்கழகம். நாங்க கல்லெடுத்து சண்டை விட்டோம்னா நான் என் சொல்லாலையே தடுத்து நிறுத்திடுவேன். நாங்க கம்பெடுத்து சண்டை விடுவோம். நான் அன்பாளர்களுக்கு நல்வழி காட்டு. கோபம் கூடனா கத்தியை கூட எடுப்போம். கோபம் கூடனா கத்தி எடுப்போம். ஏய், நான் புத்தினாலே வேலை செய்யணும். அதே கோபமான அறுவாள கொண்டு விட. நான் என்னுடைய அறிவால் உங்களுக்கு நல்ல புத்தி விதி சொல்லுவேன். எங்க கழகம் போன காவல்துறையில போய் ஆளுக்கு நாலு அறவை தாத்த முடியும். உங்களுக்கு முடியும். நம்மளும் அப்படி இல்ல. என்னுடைய சொற்கழகம் வில்லால இல்ல, கல்லால இல்ல, சொல்லாலேயே கழகம். உங்க கழகம் பரவாயில்ல. பரவாயில்ல. உங்க அப்பா யாரு? யார பாராட்டுறீங்க? பரவாயில்லன்னு உங்களே நீங்க வரவாட்டுறீங்க. எங்களை நன்மையான கழகம் தெரிஞ்சு இல்ல. அதனால சரி இருக்கட்டும். ஏன்னா சிறுதுருக்கும் பழுப்புத்தவரும் உண்மையான நீங்க பரவாயில்ல, தவறு கிடையாது. கேட்டீங்களா? உங்க அப்பா யாரு? அப்பா யாரா? உங்க அம்மாவுக்கு புரிச்சனா, உங்க சின்னத்தாளுக்கு புரிச்சனான்னு கேட்கல. உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். அவர் வந்து தேவலோகத்து இருக்கக்கூடிய ஒரு தேவர். தேவலோகத்துல இருக்காரு, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரான்னு கேட்கல. உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். படைக்கக்கூடிய கடவுள். பரப்புண்டா வைக்க குளமா கல்ல கூடியா? போட்ட புடைச்சு போறோம். புடைச்சு உனக்கு வைக்க படம் போகுது, இங்க பேசக்கூடாது. வேணாம், இல்லை மீறாத. என்ன சொன்னீங்க? வெளிநாடு போயிட்டாரா? வெளிநாடு எங்க குடும்பத்தை சண்டையில இருக்கிறது மாதிரி. வெளிநாடு போறவன் எதுக்காக போறேன்? வயிற்று பிழப்புக்கு போறேன். ஆமா, அவன் உள்ளூர்ல தானே வெளியே தானே, அவனுடைய பிழைப்புக்காக போகும்போது தவறு அடிக்க கூடாது. எங்கப்பா இருக்கும்போது உங்கப்பா அப்படிங்க படிக்க படிக்கிறான். அதே எப்படி கிடையாது ஊரடி மாமி சொத்தி எடுத்து நான் பிடிச்ச மண்டா பிடிச்சி இப்படி சகலதாம வேலையெல்லாம் பார்த்து எல்லாரும் வர வச்சு திருமணம் பண்றாங்கல்ல, அதுதான் ஊரடி. சரி, ஒருத்தருக்கு தெரியாமனா இல்லற வேலை ஈடுபடும் பொழுது அங்கே ஆணுடைய விந்தாகப்பட்ட சுக்களும் பெண்ணுடைய விந்தாகப்பட்ட சூரியத்தை பயன்படுத்துவது உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஏன் அந்த புருஷ முட்டாடியை எப்படி போகுதுன்னு தெரியாது. இந்த இடத்துல வேலை பிடிக்கிறது எங்கப்பே? அதே அண்ட சராசரத்துல. ஐயா, நாங்க காட்டுவாசி. சரி, நீங்க சொல்றது சுத்தமா எனக்கு புரியவிடல. இது நல்லா இருக்கடா. ஆமாங்க, காலையில சொன்ன மாதிரி இருக்கு. நாடகம் நல்லா தெரிஞ்சிச்சு, நான் தான் தூங்கிட்டு அப்படின்ற கதையா இருக்கு பேச்சு. நான் சொல்றது எல்லாம் நல்லா இருக்கான், ஆனா புரியலைன்றேன். சரி, உங்களுக்கு புரியுமா சொல்றேன். ஆமாங்க, இப்ப இந்த நிலவரம் இருக்கிற பூமாதேவி. ஆமாங்க, இது வந்து உங்க அம்மா. சரி, இதை ஒழுங்கு பயன்படுத்துற மாதிரி விவசாயி. ஓ, அவன் தான் உங்க அப்பா. சரி, புரியுதா? ஆ, புரியுது. நிலம் உங்க அம்மா, அதுல உழுகுற உங்க அப்பன். சரி, ஆனா விதை போடுறேன்ல. அப்ப ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து செஞ்சிருந்திருக்காங்க. கூட்டணி போட்டு நாட்டுல அப்படி செய்யறாங்க எல்லாரும். அப்படித்தான்டா, ஏற்கனவே ரெண்டு ஒரு கூட்டணி பல கூட்டணி இருக்கு. யாராவது கூட்டணி எப்போ யாமரியன் பராமரமே? உங்க அப்பா விதை போறாரு. எங்க இருந்து விதை போறாரு? எங்க அப்பா மேல இருந்து மேல இருந்து போறாருன்னா உங்க அப்பாவுக்கு எந்த நன்றி இருக்கும்? அளந்து பாருங்க, மனசை கட்டு. மனசு பெருசுறாங்க பொருங்க. பெருசு எங்க இருந்தா செய்வாங்க? ஏகாந்தமான மனம். அப்ப எல்லாத்தையும் படிக்கக்கூடிய உங்க அப்பா தான். ஆமா, மாற்றம் இல்ல. இல்ல, இதுல மாற்றம் இருக்கு நிச்சயமாக. ஆனா மாற்றம் தான் மாறாதது. கழுதையை படிச்சது யாரு?
எங்க பாரு அதேமா பெருசுரா கழுதைக்கு ஒட்டகத்தை படைச்சதையா ரோசு பெருசு ஒட்டகத்தை எங்கப்பா அது பெரிய அப்படி சேர் நீர் போட்டுக்குவாரோ வளைச்சுட்டு அடிப்பேங்க ஏன்னா அது உயரத்துக்கு ஜீவனுக்கு அப்படித்தான் இருக்கணும் சரி நாயை படிச்சது உங்கப்பா தானே மாற்றம் இல்ல இல்ல அந்த நாய் கார்த்திய மார்கழியில ஒத்த நாய் பத்து நாய இழுத்துக்கிட்டே தெரியுது நல்ல கேள்வியா இருக்க ஊரே சிரிக்குதே நல்ல கேள்வி தாங்க என்ன கேள்வி கேட்கிறாரு நாய் ஏன் கார்த்திகை மாசத்துல இழுத்துக்கிட்டியா உடா கண்ணு தெரியாத கவதி படம் என்ன வருஷம் 30 தானே தெரியுது என்ன சாபம் பெரிய கதடா முன்னாடி கிடையாது குடும்பத்துக்கு சாப்பாடு முதல் கொண்டு ஆடை முதல் கொண்டு இன்னும் செய்முறைகள் தான் பிள்ளை படிப்பு எதிர்காலத்துக்கு ஒரு சிக்கனம் இது எல்லாத்தையும் கணவனுடைய வரும் படிக்குள்ளே வருமானத்துக்குள்ளே கட்டுப்பட்டு அதையும் மிச்சப்படுத்தி காட்டுறவர் அவள்தான் படிதாண்டா பத்திரி வரும்படி தாண்டாமல் செலவிட சிக்கனம் வைக்கக்கூடியவள் இதுக்கு பேர் படிதாண்டா பத்திரி இப்படி சொல்லுக்கள் அதிகம் நிறைய இருக்கு தம்பி காலங்களை கடந்து கொண்டிருக்கிறது அதனால என் அப்பா பேர் பிரம்மா படிக்கிறாரு அரசாங்க பள்ளிக்கூடமா பெரிய அரசாங்கமே நாங்க கல்விக்கு அதிபதி பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கிறவள் உனக்கு பிடிச்சா புரியாது பேசுறீங்க கலைமகள் கல்வியாக்கப்பட்டவள் அவள் அமர்ந்திருக்கூடிய அறை எது கல்வியறை கழிப்பறை கிடையாது அப்ப எல்லாரும் உலகத்துல இருந்து எல்லா ஜீவனுக்கும் எங்க அம்மா நாவில் எப்படி எல்லாம் பேச முடியல போயிருவார்கள் அப்ப எல்லாரும் பேசுறாங்க நிச்சயமாக சத்தியமாக சத்தியமா சொல்றேன் ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வீட்டுல
ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துறாங்களே, அப்ப என்ன உங்க அம்மா லீவ்ல இருந்தாங்களா? லீவா? அப்படி ஒரு அருக்கு இருக்கட்டே, நாளைக்கு சனிக்கிழமை வந்துச்சு உனக்கு அந்த என்ன கொண்டுருச்சு இருக்கட்டே. தம்பி நீங்க கேக்குறீங்களே விடுமுறைகள்ல, அதுக்கெல்லாம் ஒரு விடை ஒன்று உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளியர் தெளியர் ஆயிடும் உள்வெளி வெள்ளம் நுழையும் அப்படின்னா, ஒருத்தருடைய ஊமையா போறாங்க அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? உங்க அப்பா அத்தை செஞ்ச புண் பாவம்டா. என்ன பாவம்? உண்மைதானே. இப்ப அப்பா அம்மா நம்ம இருக்கோம், நாங்க இருக்கோம், நம்ம நீ இருக்கலையே, உங்க பெத்தது யாரு? அப்பா அம்மா, அப்புறம் தாத்தா பாட்டா. ஆமா, அப்படி சொல்றீங்க. இப்படி ஏழு ஜென்மங்கள் ஏழு தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்க செஞ்ச பாவங்கள் பின்னால் சந்ததியை பாதிக்கும். தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா